ஸோ ஹேகீஸ் நான் அவங்க இடத்துல இருந்து இன்ன பானி ஸோ நம்ம ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷில் ஹிதன் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் கோயில்கள் எதற்காக கட்டப்பட்டது கோயில்கள் வந்து ஏன் அந்த அரைக்கோள வடிவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம் ஒரு திபெத்திய ஒரு மந்திரத்தையும் வந்து பார்த்துருந்தோம் இப்போது இந்த அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒளி அதாவது சவுண்டு இதற்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கோயில்களுக்கு போய் ஒரு சில ஒலிகளை ஒளிகளை ஏன் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் பார்ப்போம் கூட கூடவே கோயில்களினுடைய அம்சங்கள் முந்தைய காலங்களில் எப்படி இருந்தது அது எதற்காக பயன்பட்டது இப்பொழுது அது எப்படி மாறுபட்டு போய்விட்டது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் மோஷம் ரொம்ப அழகாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் இயற்பியலாளர்கள் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சக்தி உருவம் அப்படிங்கிறது உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து மின்சாரம் தான் முக்கிய காரணம் மின்சாரத்தில் இருந்து தான் ஒளி வெளியே வருது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்பியலாளர்களுடைய கூற்று ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் சிதர்கள் இவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒளி தான் எல்லாத்திற்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் சோர்ஸ் அதுதான் பூரணம் அதுதான் வந்து இறைத்தன்மைக்கு உண்டானது இறைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த ஒளியை வைத்து உன்னால் எது வேணாலும் செய்ய முடியும் அந்த ஒளியினுடைய ஒரு பகுதி தான் வந்து உனக்கு சக்தியினுடைய ஆற்றல் மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதே தவிர மின்சாரத்திலிருந்து ஒளி வருவதில்லை ஒளியிலிருந்து தான் மின்சாரம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய முனிவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் இதை கொடுத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் அவர்கள் அதை வந்து பயிற்சியும் பண்ணி அதை செய்தும் காட்டி கொடுத்துட்டு போனாங்க அதற்காக தான் கோயில்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்டது கோயில்களினுடைய அந்த அரைக்கோள வடிவம் மேலே வந்து அந்த கலசம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த செமி சர்க்கிள் அது வந்து அதற்கு கட்டப்பட்டதற்குண்டான அவ அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்குண்டான அவசியம் என்னென்னா அந்த ஒளியானது வெளியே போகும் பொழுது அதை அடித்து இப்படி ரிட்டன் வரும் தெரியுமா அப்போ அதை சொல்லக்கூடியவனும் தன்னை மறந்துடுவான் அந்த சொல்லக்கூடிய ஒளியும் மறந்துடும் ஆனால் அதில் பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மின்சாரம் அதாவது சக்தி மட்டும்தான் பேலன்ஸ் நின்றுட்டு இருக்கோம் அப்போது அந்த ஒளியினுடைய ஒரு சாரம் அதனுடைய பை ப்ராடக்ட் தான் வந்து அந்த சக்தி ரூபம் மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதே தவிர மின்சாரத்திலிருந்து ஒளி வருவது கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்களுடைய கூற்று இதை இதை விளக்கத்தோடு செய்து காட்டுவதற்காகவே கோயில்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஒரு கோயிலில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் உட்காந்து ஓம் என்ற பிரணவத்தை சொல்லும் பொழுது அந்த ஒரு அப்படியே மௌன நிலைக்கு அப்படி போயிடுறான்ல தன்னை மறந்துடுறான் அவன் வந்து அந்த சொல்லுவதும் ஒரு செகண்ட் நின்று போயிடுது ஆனால் அந்த சக்தி ரூபம் அந்த இடத்துல கூடிய அவனும் முழுக்க முழுக்க சக்தி ரூபமாக மாறிவிடுகிறான் இதுதான் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் இதற்காக தான் கோயில்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்டது இந்த ஒரு காரணத்திற்காக தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்ப கிரகமானது மேலே கலசம் இருக்கும் அந்த கர்ப்ப கிரகத்தில் பார்த்திங்கன்னா நுழைவு வாயில் கதவு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் சாளரங்கள் இருக்காது சாளரம்னா ஜன்னல் ஜன்னல்கிறது தமிழ் சொல் கிடையாது சாளரம் அதுக்கு பேர் சாளரங்கள் இருக்காது அந்த இடத்துல பெருசாக காற்று உண்டான இடம் அந்த இடத்துல இருக்காது ஒளி அதிகமாக அதாவது லைட்டு உள்ளே அதிகமாக பெருசாக போகாது வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட் அதிகமாக உள்ளே அட்டாக் ஆகாது இவங்க பாராட்டு பெருசாக உள்ளே உட்காந்து இவர்கள் ஒளியை எழுப்பி ஒரு சக்தி ரூபமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது இந்த ஒரு அமைப்பில் இருக்கும்போது முதல் முதல் ஆங்கிலேயர்கள் உள்ளே வர்றாங்க வந்து உள்ளே பார்க்குறாங்க என்ன இது ஒரே இருட்டாக கிடக்குது அழுக்காக கிடக்குது ஒரு காற்று கூட உள்ளே வர மாட்டேங்குது ஒரு இல்லை ஒரு சாதாரம் இல்லை ஒன்றும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு இடத்தையே நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க எங்கள் ஊரில் எல்லாம் பர் மாதா கோயில் எப்படி இருக்குது பெருசாக இருக்குது காத்தோட்டமாக இருக்குது வெளிச்சமாக இருக்குது ஒரு எப்படி சுத்தம் வத்தம் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் நீ என்ன இப்படி ஒரு அழுக்கு பிடிச்சி வச்சிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு தெரியல இது எதற்காக கட்டப்பட்டது ஒரு சக்தி மையத்தை உண்டு பண்ணுவதற்காக கட்டப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியல அது அவங்களுக்கு அது தப்பு ஒன்றும் கிடையாது அவங்க தெரியல அவங்க கேள்வி கேட்டாங்க ஆனால் அதற்குண்டான விளக்கம் யார் தந்திருக்கணும் நம்ம தந்திருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் சாவியை தொலைச்சப்பட்டோம் என்ன சாவி கதவுக்குண்டான சாவியா இல்லை ஏன் இப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்குண்டான அந்த விடையை நம்ம தொலைச்சிட்டோம் அந்த சாவியை தொலைச்சிட்டோம் அப்போ ஆங்கிலேயர் வந்தாங்க என்ன ஏன் இயரோ ஃபுல் இப்படி என்ன இருட்டு கட்டு இருட்டுப்பட்டு ஒரு அழுக்கு பிடிச்ச இடமா வச்சுருக்கேன்னு கேட்டான் பதில் சொல்ல தெரியல ஆமாம் ஜாமி நாங்கள் எப்படி ஏதோ தெரியாமல் கட்டிட்டோம் போல இருக்கேன் பாட்டணம் பாட்டனும் போட்டோன்னு நம்மளும் ஒத்துக்கிட்டோம் இப்படித்தான் கோயில்களினுடைய அந்த விளக்கங்கள் முழுக்க முழுக்க நமக்கு தெரியாமல் அழிஞ்சு போயிடுச்சு கோயில்கள் எதற்காக பயன்பட்டது அப்படிங்கிறது தெரியாமல் இன்னைக்கு கோயில்களினுடைய நிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அப்படியே மாறிப்போச்சு அந்த ஓம்கார ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியல ஒரு ஒளியானது ஒரு இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது அந்த இடத்த வந்து நீ வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் காத்தோட்டமோ கொஞ்சம் வெளிச்சமோ வர அளவுக்கு அதை நீ சுத்தம் பண்ணி வச்சேன்னா போதியா பெருசாக நீ ஒன்று மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன மெயின்டெனன்ஸோட சவுண்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போய் உட்காண்டான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கம் க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருந்தான் விளக்கம் தெரியல என்ன ஆகிப்போச்சு இந்த ஒரு ஓம்கார ஒளி அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லா தீயதையும் அழித்து மைக்ரோப்ஸ் அது இது எல்லாத்தையும் அழித்து அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணக்கூடியதுன்னு நமக்கு தெரியல ஒளியானது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை கெடுக்கவும் முடியும் இந்த அளவுக்கு ஒரு ஒளியானது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் ஒளியானது பூரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுதான் எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆரிஜின் அதுலேருந்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம் சவுண்டை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது நம்ம ஆட்களுக்கு எந்த விதமான ஆராய்ச்சி கூடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க இதை வந்து அனுபவ ரீதியாக இருந்து பார்த்த ஒரு காரணத்தினால நமக்கு இதை வந்து வெளிப்படையாக கொடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இதை வந்து ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னதாக ஓஷோ இதை சொன்னதே ஒரு பத்தம்பது அறுபது வருஷம் இருக்குமா அவர் ஒரு நாற்பது வருஷம் சொன்னார் ஏறத்தாழ் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னதாக காசியில் ஒரு சித்தர் வர்றார் அப்போ ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய ஒரு பீரியடு ஸோ சித்தர் ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு ஒளியினால் வந்து ஒருத்தரை கொல்ல முடியும் என்னால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் ஆங்கிலேயர்களுக்கு ஒரே ஆராய் ஒரே ஆச்சரியம் அப்போது விஞ்ஞானிகள்லாம் வர்றாங்க வந்தோடனே சரி எங்கள் பனிக்காமி வாங்கலாம் அப்படின்னோட அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு கோயிலுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள உட்காறறான் ஒரு குருவி அந்த இடத்துல கொண்டு வரப்படுது இவர் ஒரு மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சவுண்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறாரு மி மெஷினெல்லாம் கிடையாது இவரை ஜென்ரேட் பண்ணுறாரு அந்த குருவி செத்துப்போச்சு சரிங்களா அப்போது இதை பார்த்தோன்னா எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க குருவி வந்து இறந்து விட்டது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இதை சொல்கிறாங்க அந்த குருவி அவர் முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு மாதிரியான ஒரு ஒளியை வந்து வெளி விடுறாரு அந்த குவி குருவிக்கு உயிர் வந்துருச்சு அப்போ திரும்பி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க உண்மையாலுமே குருவி பிழைச்சிருச்சு அவங்களுக்கு ஆச்சரியம் அது ஒரு ஒரு உயிரை கொண்டுட்டேன் திருப்பி உயிர் வேற வர வச்சுட்டேன் இவ்வளோ பண்ண முடியுமா அப்போது அந்த கோயிலினுடைய கர்ப்ப கிரகமும் அதற்குள்ளே உண்டாக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய அம்சம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாருங்களேன் அப்போது இதை வந்து நம்மளுடைய ஆட்கள் ஆதி காலத்துலேருந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருந்துருக்காங்க அதனால தான் கோயில்களுக்குள்ளே வாழ்ந்தவர்களுடைய உடல் நலமும் கெடுவதில்லை அவர்கள் நீண்ட ஆயுட்காலத்தோடவும் வாழ்ந்தாங்க இதை நம்ம ஆலைகளுக்கு சொல்ல தெரியல இதில் என்னென்னா இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து அப்படியே மேலிட 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 இந்திய கலாச்சாரத்தினுடைய முக்கியத்துவம் தெரிய தெரிய மேலை நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ரெண்டு ஆராய்ச்சி கூடங்கள் அமைக்கிறாங்க இந்த ஒளியை ஆராய்ச்சி கொண்டு வந்ததற்குண்டான ஆராய்ச்சி கூடங்கள் அமைக்கிறாங்க இந்த ஆராய்ச்சி கூடங்கள் அமைக்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒளியை பயன்படுத்தி சவுண்டு அதை பயன்படுத்தி ஒரு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தாய் அந்த குழந்தைக்கு வந்து பால் ஊட்டிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு மாதிரி இன் இனிமையான ஒரு சத்தம் கேட்கும்பொழுது இந்த பால் அதிகமாக சுரக்குது அந்த தாய்க்கு அப்போ அந்த 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 உடல் நலத்தில் ஏதோ ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது நடக்குது அந்த அந்த குழந்தை வந்து நல்லா டும்னு வயிறு மட்டை குடிக்கிற அளவுக்கு பால் அதிகமாக தானாக பால் அதிகமாக சுரக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் காய்கறிகளை வந்து இந்த ஒளியினுடைய சக்தியை வச்சு காய்கறிகளை வேகமாக வளர வைக்க முடியும் நல்ல ஆரோக்கியமாகவும் பெரிதாகவும் வளர வைக்க முடியும் ஒரு ஓராண்டு காலம் வளர வேண்டிய ஒரு பயிரை கூட இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்குள்ளே உன்னால் வளர வைக்க முடியும் இந்த ஒளியினுடைய சக்தி இது லேபில் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவர் ரோஷம் என்ன சொல்கிறேன்னா இது நாளைக்கு நிதர்சனமாக உன்னுடைய விவசாய பூமியில் கூட இது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு பிகாஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டான் அப்போது ரஷ்யாவில் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா பசுக்களுக்கு பால் அதிகமாக சுரப்பதற்கு ஏற்ற மாதிரி அந்த பால் கறக்கிறதுக்கு டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அழகான ஒரு இனியான கீதம் போட்டுறாங்க அந்த பசுக்கள் பால் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது இது வந்து இன்றைக்கும் ரஷ்யாவில் வந்து ப்ராக்டிஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போது ஒரு மக்கள் வந் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவனுக்கு வந்து ஒளி அதாவது லைட்டு இதுவும் காற்றும் அவனை இருக்க சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு கேட்டால் இல்லை இதை காட்டிலும் ஒளி சவுண்டு இது வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி காலத்தில் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்த அந்த முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் எங்கே இருந்தாங்க கோயில்களினுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ளே தான் இருந்தவர்கள் தவம் செய்தாங்க அந்த கர்ப்பகிரகம் எப்படி இருந்தது சின்னதாக இருந்தது காற்று போகலை பெருசாக வந்து வெளிச்சம் போகலை அந்த இடம் அசுத்தமாக தான் இருந்தது ஆனால் அவர்கள் திடகாத்திரமா இல்லையா சரி அதை விட்ருவோம் கோயிலில் உட்காந்து யாரையும் நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம் உடனே வேறு எங்கே பார்ப்போம் அவங்கள குகைகளுக்குள்ளே பார்ப்போம் குகைகள் அப்படி இருக்கும் சும்மா அப்படியே ஒரு 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 சில அப்படி வந்து கூட்டி விட்டு அவங்க ஒரு துணி வச்சு உட்காந்துருப்பாங்க அவ்வளோதான் அந்த இடத்துல ஏதாவது அது சுத்தம் புத்தம் அவங்க எதை பண்ணி சாணி போட்டு தொழித்து மொழிகி இல்லை டிஸ்இன்ஃபெக்டென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லை ஆனால் அந்த இடம் சுத்தம் பத்தமாக இருந்தது அவர்கள் சக்தி உருவமாக மாறி இருந்தார்கள் ஒரு சில இடங்களில் குகைகளும் கோயில்களும் கூட தவழ்ந்து தான் உள்ளே போகணும் அந்த இடத்துல ஒன்றால் நார்மலாக கூட உள்ளே போக முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களும் உண்டு அப்போ அந்த இடத்துல முக்கியம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது லைட்டு ஒளியோ இல்லை சுற்றுச்சூழலோ இல்லை நல்லபடியான காற்றோ அந்த இடத்துல கிடையாது அந்த இடத்துல முக்கியத்துவம் பட்டது அந்த இடத்துல என்ன ஒலி சவுண்ட் இதை வச்சு நம்மளை சுற்றி வந்து நம்மள இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நம்மளையும் நம்மளால் சுத்திகரிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் இதற்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயில்களுடைய வடிவமும் அந்த அரைக்கோள வடிவத்தில் இருக்கு மேலே வந்து அந்த கலசம் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படி போய் அது ஈஸியாக அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வரும்பொழுது நமக்கு அதிகப்படியான அந்த சக்தி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இந்த ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு தான் நம்மளுடைய மொழியே உருவாக்கப்பட்டிருக்கு சமஸ்கிருதமாகட்டும் தமிழாகட்டும் சொல்லப்போனால் இந்த ஈஸ்ட் சைடு கிழக்கு பக்கம் ஃபுல்லாக வந்தீங்கன்னா இந்த சப்தத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் உண்டு அரபு மொழி அரபு மொழி வந்து அந்த வார்த்தையினுடைய சப்தத்திற்கு ஏற்ற மாதிரியே தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்தது சமஸ்கிருதம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தமிழ்மொழி அந்த மாதிரி தான் சரிங்களா இப்போ இந்த சமஸ்கிருதமும் தமிழ்மொழியும் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் ஸ்கிரிப்டிங் ஸ்கிரிப்ட் கிடையாது எதையும் எழுதி வச்செல்லாம் அவங்க நமக்கு வந்து சொல்லித்தரல அவர்கள் வாய்மொழியாக தான் சொன்னாங்க இது தமிழர் வழக்கில் உண்டு செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வழக்கே உண்டு நம்மகிட்ட ஏன் அந்த மாதிரி பண்ணினாங்க சமஸ்கிருதமும் எழுதப்படலை தமிழும் எழுதப்படலை அதனால் இன்றைக்கி சண்டை வந்துட்டு வந்துருக்கு யார் முன்னாடி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு யார் முன்னாடி வந்தால் என்ன மேட்ரு என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போனோம் சரி விட்டுருவோம் அதை ஏன் அந்த மாதிரி எழுதப்படலை அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் வந்து ஓஷ அவர்கள் தர்றார் நம்மளுடைய ஆட்கள் இந்த ஒளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போது ஞானமானது ஞானம் பெறுவதற்கு ஒளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா ஏன்னா எதை எப்படி சொன்னால் ஒரு வகையான அலைக்கற்றை உருவாகும் அந்த ஒரு வகையாக உருவாகக்கூடிய அந்த ஒரு அலைக்கற்றை நம்மளுடைய உடலில் மாறுதலை எப்படி ஏற்படுத்தும் நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சிருது அப்போது ஒரு குரு சொல்லக்கூடிய வார்த்தை அவர் எப்படி சொல்கிறாரோ அது என்ன சப்தத்தோடு சொல்கிறாரோ அதை எடுத்து அதன்படியே அந்த மாணவன் சொல்லும் பொழுது அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் மாற் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் பலன் கிடைக்காது அதனால தான் நம்மளோட இதில் எல்லாம் அந்த பாட்டு ரூபமாகவே சொல்லுவாங்க அந்த நாக்கு எப்படி வைக்கணும் சத்தத்தை எப்படி ஏற்படுத்தணும் இது எல்லாத்தையும் கணக்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சப்தம் சரியாக இருக்கும்னு இது வந்து எழுத்து வடிவமாக வரும்பொழுது இதற்குண்டான பலன் கேட்டு போயிடுது எப்படி சொல்கிற பாருங்க ராமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சரிங்களா ராமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இதை குரு சொன்னார்னா குரு சொன்னபடியே நம்ம சொல்லுவோம் அப்போ அவர் ஒரு வகையான அந்த சக்தியை உருவாக்குவார் அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இதை உருவாக்கும் உங்களுக்கு ராமானுன்னு சொல்ல பிடிக்கலன்னா சிவான்னு சொல்லிங்க எல்லாம் ஒன்று தான் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் நமக்கு சொல்லித்தரக்கு நம்ம படிக்கிறோம் ராமா அப்படின்னு படிக்கிறோம் சிவ அப்படின்னு படிக்கிறோம் இப்போது ராக்கு தான் அதிகமான அழுத்தம் கொடுப்பான் ஒருத்தான் ஆக்கு அதிகமான அழுத்தம் கொடுப்பான் ஒருத்தன் மாக்கு அதிகமான அழுத்தம் கொடுப்பான் இப்போ இங்கே எங்கள் அழுத்தம் சரியாக கொடுக்கணும் எங்கள் கூட்டம் குறைக்கணும்னு நம்மளுக்கு தெரியல ஒரு எழுத்து வடிவம் ஒரு ஓசை எழுத்து வடிவம் பொழுது அந்த ஓசைக்கு உண்டான மதிப்பு மரியாதை இந்த இடத்துல கெட்டு போயிருது அதனுடைய சக்தியும் அதனுடைய பலனும் கெட்டு போயிடுது இப்படித்தான் நம்மளுடைய கலாச்சார ரீதியாக இருந்தால் நம்மளுடைய மொழியினுடைய முக்கியத்துவம் முழுக்க முழுக்க கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாரு ஓஷோ மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அமைப்பும் கிடையாது மேற்கத்திய மொழிக்கு இந்த மாதிரி அமைப்பு கிடையாது மொழியினுடைய கட்டமைப்புக்கு மட்டுந்தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தான் ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் ஒளியினோ ஒளிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதற்கு ஏற்றார் போல தான் மொழி உருவாக்கப்பட்டது மொழியினுடைய அழகுக்காக ஒரு மொழி ஒரு ஒரு மொழி உருவாக்கப்படலை ஓசையினுடைய முக்கியத்துவத்திற்காக வச்சு அதை மையமாக வச்சு ஒரு மொழி அப்படிங்கிற நம்ம அதில் உருவாக்கப்பட்டிருந்தது அப்போது ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஓசை வந்து வடிவம் பெறுது வடிவம் பெறும்பொழுது வடிவம் பெற்ற நாள் முதலே அதனுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு ஏன்னா குருமார்கள் அதை என்றைக்குமே வந்து ஒரு இதாக வந்து முக்கியமாக சொல்கிறதே கிடையாது ஏன்னா நான் சொல்கிற மாதிரியே நீ சொன்னீங்கன்னா தான் பலன் வரும் நீ எங்கேயாவது நான் ஏன் இருக்க மாட்டேன் நீ எடுத்து வெறும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு யூஸும் கிடையாது என்றைக்கு வந்து ஒரு 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 ஓசை வடிவம் பெறுதோ ஒரு ஓசைக்கு வந்து உன்னால் அர்த்தம் கொடுக்க முடியாது ஒரு 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 மொழி எழுதுகிறோம் எழுத்துக்கு வந்து உனக்கு அர்த்தம் இல்லைன்னா அதை சொல்கிறதுல எந்த விதமான பயனுமே இல்லை இல்லைங்களா கரெக்டு தானே ஒரு எழுத்து இருக்குது எழுத்து ஒரு வார்த்தை இருக்குது எழுத்துக்கள்னால் கோர்வையாக ஒரு வார்த்தை உண்டாக்கப்படுது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனை பயன்படுத்துகிறது ஒரு ஒரு பயனுமே கிடையாது ஆனால் ஓலிக்கு உன்னால் அர்த்தம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது ஆனால் அது வேலை செய்யுமானால் வேலை செய்யும் ஓமுக்கு அர்த்தம் கிடையாது ஓ அந்த அந்த ஓமுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அது உன்னால் எந்த விளக்கத்திற்கும் கொண்டு வர முடியாது ஆனால் அது வேலை செய்யுமா அது சக்தி இருக்குமான இருக்குது இப்போ இந்த பழைய அந்த இது பாருங்கள் ஓம் மணி பத்மே ஹம் ஓம் மணி பத்மே ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரத்திற்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் வேலை செய்யும்னா வேலை செய்யும் யார் ஒருவன் தொடர்ந்து அந்த ஓம் மணி பத்மே ஹம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோன்னா அவனுடைய சக்கரங்கள் முழுக்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது வந்து சக்தி ஊட்டப்பட்டு அது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக அது வந்து மாறிடும் இப்போ இந்த இடத்துல அர்த்தம் தேடணும்னா அது ஒரு அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் ஒளிக்கு அர்த்தம் சேர்ப்பதுங்கிறது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு அது அது நிதர்சனமான உண்மை இன்றைக்கும் நிறைய வேதங்கள்லையும் நிறைய இடங்கள்லையும் நிறைய ஒ ஒளியை வந்து வார்த்தைகளாக எழுதி வச்சுருக்கா எனக்கு அர்த்தம் கிடையாது ஆனால் வேலை செய்யும்னா வேலை செய்யும் அப்போ அதை உணர்ந்து நீ வந்து அந்த ஒளிக்கு ஏற்றார் போலவே நீ அதை வந்து உச்சரிக்கும் பொழுது உன்னோடைய உடல் நலமும் மனோ நலமும் நல்லபடியாக இருக்கும் இதன்படியே நீ ஞானத்தை அடைவதற்குண்டான ஒரு வழிபாதையும் ஆகும் அப்படிங்கிறார் இதற்காகவே மொழியினுடைய முக்கியத்துவமும் அந்த மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவமும் இதை எங்கே இருந்து எந்த மாதிரி ஒரு அமைப்பிற்கு கீழே இருந்து நீ வந்து உச்சரிச்சேன்னா தான் அதனுடைய பலன் நீ முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டார் போலவே நம்மளுடைய முழு கலாச்சாரமும் கட்டமைக்கப்பட்டு கொடுத்துருக்கிட்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கி அது எல்லாத்தையுமே மாறிப்போச்சு வெள்ளைக்காரன் அந்த பொய்யின்னு என்னடா லூஸ் தோணுன்னு சொன்னால் ஆமாஞ்சாமீன் நான் கிரிக்கிந்தேன் அப்படின்னு சொன்னோம் எல்லா குட்டி குட்டியாக இருந்த கோயில் பெருசு பெருசாக ஆகிப்போச்சு கதவு வச்சுட்டாங்க சாளரம் வச்சுட்டாங்க அப்போது அது வந்து ஒரு சக்தி மையமாக இருந்தது வெறும் மாறி மாறிப்போச்சு அந்த இடத்துல சக்தி உருவாகுதான்னு கூட்டால் உருவாக மாட்டேங்குது ஏன் நீ தான் அந்த ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துட்டியே இப்படித்தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி போனது ஜோயிங் இன்னைக்கு கீழ்படி வந்ததுக்குண்டான காரணம் இதனால தாங்கிறாரு ஓஷம் ஸோ இது ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை நமக்கு தெரியும் நம்மளுடைய கலாச்சாரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இது இது நமக்கு கூடாகவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அவர் சொல்கிற எந்த விதமான கருத்தும் கிடையாது பட் எனவே அட்லீஸ்ட் இதையே தெரிஞ்சிக்கலாமே நாளைக்கு யாரோ ஒருத்தன் தான் ஏன் நீ கிரிக்கென்னு சொன்னா ஏன் நான் கிடையாது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு நம்ம பேசுறதுக்கு அது உதவிகரமாக இருக்குமே கடைசி வரைக்கும் வாய் பேசிகிட்டே சுற்றிட்டு இருக்கிறதா நம்ம போலப்பா போச்சு தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம் ஏன்னா நம்ம கலாச்சாரத்துக்காரர்களே நம்ம கலாச்சாரத்தை வந்து ஒண்ணுதுக்கு இல்லாததுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இதை யாரும் வெளிக்கொண்டு வருவதோ இல்லை ஆராய்ச்சி செய்வதோ கிடையாது ஸோ அதற்காக இது இன்னும் பதிவுகள் இருக்கு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் லோஷோ அவர்கள் தராரு ஸோ தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வந்துட்டே இருப்போம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் அவங்க திறந்து நடப்பேன் நன்றி